கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே காஞ்சியின் கருணைக்கடலே ஏ அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவர் ஒரு சர்வஜ்ஞர் என்கின்ற கோணத்திலே நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவரை பற்றி நினைக்கும் போது ஒடிசலான தேகம், இடுப்புல ஒரு காவி வேட்டி, கையில தண்டம், மழுங்க சிறந்த தலை, தாடையில கொஞ்சம் முடி, ஒரு மெலிந்த சன்னியாசியினுடைய உருவம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த உருவத்தோடு கூடியவருக்குள் எத்தனை வித்தைகள் ஒளிந்து கொண்டிருந்தன என்பதுதான் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம். பெரியவர் ஒரு மிகப்பெரிய வீணை வித்துவான் என்று சொன்னால் நம்ப முடியாது. இவர் போய் எங்க வீணையை கற்றுக்கொண்டார் என்று நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு வீணை வாசிக்க தெரியும் என்பதே ஒரு சம்பவம் மூலமாகத்தான் இந்த உலகத்திற்கு தெரிய வந்தது. ஒரு வீணை வித்வான் பெரியவரை தரிசனம் செய்ய வருகிறார். எப்பொழுதும் கலைஞர்கள் என்று சொன்னால் அவர்கள் மேல் பெரியவருக்கு வந்து ஒரு தனி வாஞ்ச. நன்கு தமிழ் தெரிந்த தமிழறிஞர்கள் வந்தால் அவர்களிடம் தமிழ் பற்றி பேசுவார். இசைக்கலைஞர்கள் வந்தால் அவர்களிடம் இசையை பற்றி பேசுவார். மருத்துவர்கள் வந்தால் அவர்களிடம் மருத்துவத்தை பற்றி பேசுவார். அவர்களுக்கும் அவர்களுக்கு தெரிந்த சப்ஜெக்டை பேசுறதுனால ஒரு சந்தோஷம். நிறைய கேள்விகள் அவரிடம் கேட்பார். அவர்கள் திணறும் போது ஒருவேளை இதுவாக இருக்குமோ என்று பதில் சொல்லி கேட்டவர்களையே திகைக்க வைப்பார். தனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டிக்கொள்வது பெரியவருடைய நோக்கம் ஒருபொழுதும் அல்ல. எந்த இடத்திலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு வார்த்தை அவர் சொன்னதே கிடையாது. இது ஒரு இணக்கமாக அவர் பின்பற்றுகின்ற ஒரு முறை. அந்த அடிப்படையில் வீணை வித்வான் வந்த பொழுது அவர்கிட்ட பெரியவர் சாமகானம் வாசிக்க தெரியுமா என்று கேட்கிறார். ராவணனுக்கு மிக பிடித்த, இறைவனுக்கு பிடித்த கானம், ஈசனுக்கு பிடித்த ராகம் சாமகானம். ராவணன் இதை வாசித்துத்தான் ஈசனிடம் பல வரங்களை பெற்றான், ஈசனுடைய பெரிய அன்பையே பெற்றான். சாமகானம் இசைப்பதில் ராவணனுக்கு மிஞ்சின ஒரு இசைக்கலைஞன் கிடையாது. ராவணன் பெரிய இசைக்கலைஞன். அதனால சாமகானத்தை பற்றி சொல்லும்பொழுது ராவணனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே இவர் சாமகானம் வாசிக்க தெரியுமா என்று கேட்டார். இந்த வீணை இசை கலைஞருக்கு சாமகானத்தில் அவ்வளவு பயிற்சி இல்லை. கொஞ்சம் அது சிரமமான ராகம், அதை சரியாக பாடணும். அதனால அதே சமயம் பெரியவர் கேட்டு தனக்கு தெரியாது என்று சொல்லுவதற்கு அவருடைய சூழலும் இடம் தரவில்லை. அவருடைய மனசில் அதுக்கு தைரியமும் இல்லை. அதனால என்ன பெரியவா என்று இவர் வாசிக்க தொடங்கினார். கொஞ்ச நேரம் வாசித்தார், தனக்கு தெரிந்தவரை வாசித்தார். அதற்கு பிறகு சுருதி இவரிடம் பிசகிவிட்டது. இவரும் வேற மாதிரி வாசித்து வாசித்தாயிற்று என்று முடித்து விட்டார். பெரியவருக்கு என்ன பெரிதாக திறந்துவிடப் போகிறது என்று நினைத்தாரோ என்னவோ பெரியவர் பார்த்தார். அவர் சரியாக வாசிக்கல, அவருக்கு வாசிக்க தெரியல என்பதை சொல்லாமல் உன் வீணை நீ எனக்கு கொஞ்சம் தருவியா, நான் கொஞ்சம் வாசிக்கட்டுமா என்று கேட்டார். அப்பொழுதுதான் பெரியவருக்கும் வீணை வாசிக்க தெரியும் என்பதை எல்லோருக்கும் தெரிய வந்தது. இவரும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாசித்த வீணையை
பெரியவருக்கு கொடுத்து வாசிக்க சொன்னார். அந்த வீணையை பெரியவரும் வாசித்தார். எந்த இடத்தில் இவர் தவறு செய்தாரோ அந்த இடத்தில் எது உண்மையான சாமகானம், அந்த இசைப்போக்கு எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக தந்திகளை மீட்டி வாசித்து காட்டினார். இதை சொல்லிவிட்டு செய்யல, நீ தப்பா பண்ணிட்ட, நான் உனக்கு சரியா பண்ணி காட்டுறேன் பார் என்றெல்லாம் சொல்லிவிட்டு செய்யல, நானும் வாசிக்கிறேனே என்று வாசித்தார். அதை கேட்ட நொடி அந்த வீணை இசை கலைஞர் இருக்கிறாரே, அவர் அப்படியே கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருக பெரியவருடைய காலடியில் விழுந்து, என்னை மன்னிக்க வேண்டும், உங்களுக்கு சாமகானம் பற்றி அவ்வளவாக தெரியாது என்று தவறாக எண்ணி நானும் தவறாக வாசித்து அதை கடந்து விட்டேன், எது உண்மையான சாமகானம், எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை வார்த்தைகளில் சொல்லாமல் நீங்கள் வாசித்தே காட்டிவிட்டீர்கள், உங்களை ஏமாற்ற யாராலும் முடியாது, நான் செய்த தவறுக்காக நான் மிக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கோரினார். பெரியவரும் அதை பொருட்படுத்தாமல் அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார். இந்த சம்பவத்தின் மூலமாக ரெண்டு விஷயம், பெரியவருக்கு இருக்கக்கூடிய இசை அறிவு, அடுத்து வாத்திய கருவிகளையும் அவருக்கு வாசிக்க தெரியும் என்று தெரிந்த ஒரு விஷயம், இதெல்லாம் இந்த சம்பவத்தின் வாயிலாக ஆன்மீக உலகம் தெரிந்து கொண்டது. இப்படி ஒவ்வொரு சம்பவத்திலேயும் நாம் ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் ஒரு விஷயம் பெரியவரிடம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.